அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி இல்லைனா காதல் திருமணம் செஞ்சாலும் சரி கணவன் மனைவி இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை வரதான் செய்யும் இதையும் மீறி ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனாதான் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீ பெரியவரா நான் பெரியவரான்னு பார்த்துட்டு இருந்தால் குடும்பம் சிதைந்து தான் போவோம் இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் எங்கள்கிட்ட இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தான் நிறைய பரிகாரங்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க உங்கள் கணவன் இல்லைனா மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தா இல்லைனா உங்களோட பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தா இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி எந்த உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் சரி அவங்கள நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி மனம் மாறி உங்கள் கிட்டே வருவாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படி அவங்க ஃபோட்டோ உங்கக்கிட்ட இல்லைனா ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் அவங்களோட பெயரை எழுதிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களோட பெயரை நீங்கள் இனிஷியலோட தான் எழுதணும் எழுதிட்டு இதை தரையில் வச்சுருங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த இடத்துல வேணும்னாலும் செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு விரிச்சுக்கோங்க அதில் உக்காந்துட்டு உங்கள் முன்னாடி அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் அவங்களோட பேரை ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பேப்பர் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் இடது கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாய் எடுத்து அந்த பேப்பருக்கு கீழே வச்சுருங்க அடுத்தது உங்கள் வலது கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாது நீங்கள் நூற்றி எட்டு முறையிலேருந்து ஒரு லட்சம் முறை வரைக்கும் எவ்வளோ முறை வேணுன்னாலும் நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க அப்புறமா ஏதோ உங்கள் வலது கையால் அப்படியே கீழே வச்சுருங்க ஃபோட்டோ கீழே வச்சுருங்க இந்த மிளகாயை நீங்கள் இடது கையால் மட்டும்தான் எடுத்து வைக்கணும் கல்லுப்பு உங்கள் வலது கையால் எடுத்து வைக்கணும் இதை நீங்கள் மாற்றக்கூடாது இவ்வளவு தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அனுப்பி ஆரம்பிக்கணும் தொடர்ச்சியாக ஒரு பதினோரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரமும் கிடையாது எப்போ வேணுனாலும் நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு இந்த வரமிளகாயையும் கல்லுப்பையும் என்ன செய்கிறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் சாம்பிராணி போடுற தட்டில் ஒரு கொட்டாங்குச்சியை எரித்து எடுத்துக்கோங்க இந்த நெருப்பில் இந்த ரெண்டு பொருளையும் போட்டுருங்க இந்த நெருப்பில் போடும்போதும் சரி வரமிளகாயை நீங்கள் உங்கள் இடது கையால் தான் போடணும் கல்லுப்பை வலது கையால் போட்டுருங்க இது போட்டு எரித்து விட்டுருங்க அதுக்கப்புறமா இது யாரும் கால்படாமல் இடமா பார்த்து போட்டுடலாம் பதினோரு நாளையில் கண்டிப்பாக அவங்க மனம் மாறி நல்வழிக்கு வந்து உங்களை தேடி வருவாங்க எந்த உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்